குரடம்பாளையம் பகுதியில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஜமாப் அடித்து வாக்கு சேகரித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வணங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? இங்க பாத்தீங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதியில திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். இவரு கோயம்புத்தூர் பகுதியில கவுண்டமாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடாம்பாளையம் பகுதியில் இன்று காலையில இருந்து வாக்கு சேகரித்து ஈடுபட்டு வருகிறாரு. அப்போது காலையில வாக்கு சேகரிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல பழனி கவுண்டன் புதிர் பகுதியில் இல்ல விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டு தன்னோட பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பகுதியில அவரை வரவேற்பதற்காக இளைஞர்கள் வந்து ஜமா படிச்சு கொண்டிருந்தாங்க. உடனே வண்டி விட்டு இறங்கி அவர் அவர்கிட்ட ஜமாப்பா வாங்கி அவர் ஜமா படிச்சு பொதுமக்களிடம் வந்து வாக்குகளை சேகரித்தாரு. இங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா கணபதி ராஜ்குமார் இல்ல என்ன மாதிரி இங்க இருக்கிற யாருமே வந்து அவங்கவுங்க இல்ல எல்லாருமே வந்து ஸ்டாலின் தான், நீங்க ஸ்டாலினுக்கு வாக்களிக்கணும், சோ இந்தியாவை காப்பாற்றணும், நம்ம ஸ்டாலினுக்காக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஎஸ்கே நகர், அருணா நகர், உடமதுரை, தொப்பம்பட்டி, ராக்கிபாளையம், அசோகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கல ஈடுபட்டார். அவர் கூட பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் அவர் வண்டிக்கு முன்னதாக இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் இல்ல சென்று வாக்கு சேகரித்தாங்க. சில இடங்களில பெண்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தாங்க. ஆகலாம் விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.